வணக்கம். நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மாலத்தியில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது பாரம்பரியமான முறையில் கிளறக்கூடிய களி. அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்றது நம்ம அன்றாட உணவில் இன்றைக்கி பழக்கமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பண்டிகைனா மட்டுமே அரிசி சாதத்தை கண்ணில் பார்க்க முடிஞ்சது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களோட சாப்பாடு அப்படின்னு பார்த்தாலே அது களி தான். இந்த மாதிரி எந்தெந்த பாரம்பரிய தானியங்கள் இருக்கோ அதைய மாவை அரைச்சி அவங்க களி செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது பழைய முறையில் செய்யக்கூடிய ராகி களி. இந்த ராகி களி செய்கிறதுக்காக நம்ம ஒரு படி மாவு எடுத்திருக்கோம். அப்பெல்லாம் படியில் தான் அளப்பாங்க, நீங்கள் கிளாஸ் மெஷர்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பங்கு மாவுக்கு 4 பங்கு தண்ணி பிடிக்கும். ஒரு விறகடுப்பில் சட்டி வச்சு நம்ம எடுத்திருக்க மாவுக்கு 4 பங்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த மாதிரி 1 பங்கு தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்த தண்ணியில் அந்த ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் களி செய்கிறோம். இன்றைக்கி காமிச்சிருக்கிற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சட்டியில் விறகடுப்பு வச்சு செய்யக்கூடிய பழைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தான் இந்த களி. களி கலர்றது எங்கள் பெரியமாவோட ஸ்பெஷல். இப்போது மாவு ஆட் பண்ணியாச்சு, அதுக்கு நடுவில் ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க, அதை துடுப்புன்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஒரு சுற்று சுற்றுறாங்க, பெரியமா சுற்றாதீங்க, அது அப்படியே வச்சா போதும்னு சொல்கிறாங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு சைடில் வந்துட்டுருக்குது. நல்லா ஒரு களி கலர்றதுக்கான பக்குவம்னு பார்த்தோன்னா இந்த மாவு நல்லா கட்டி கட்டி ஆகாமல் ஆவிலேயே வேகணும். சென்டரில் வச்சுருக்க துடுப்பு எதுக்குன்னா தண்ணி பொங்காமல் இருக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. கட்டியில் குக்கர் இதில் கலர்னாலும் அடுப்புலேயுமே இதுக்குள்ளே கொதி வருங்களா? இந்த மாதிரி துடுப்பை சென்டர்ல வச்சு வச்சு எடுப்பாங்க. ஃபுல்லா கிளறக்கூடாது. இப்போ அந்த மர குச்சி வச்சு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா கட்டி கட்டி ஆயிரும், வேகாது, ஈவனா வேகாது. அதனால் இந்த மாதிரி சென்டரில் வச்சு அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. இப்போ லைட்டாக பொங்கி வெளியில் வர்றதால கரண்டியை சென்டரில் விட்டு அந்த நடுவில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக எடுத்து கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சென்டரில் இருக்கிற தண்ணியை மட்டும் மாவை கலக்காமல் எடுக்கணும். கடைசி வரைக்கும் இந்த மாவு கட்டியாகாமல் பார்த்துக்கணும். தண்ணிக்கு மேலே மாவு ஒரு லேயர் மாதிரி சுற்றி நிற்கிது பாருங்கள். இப்போ திரும்பவும் அந்த குச்சியை சென்டரில் வச்சுட்டாங்க. களி கலரும் போது தீ கம்மியாக இருக்கணும். அப்படி பொங்கி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா விறகு கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ராகி மாவை நம்ம கூல் வச்சு குடிப்போம், இல்லைனா தோசை ஊற்றிக்குவோம். களிங்கிறது குக்கரில் கூட கிளறுவோம். இந்த மாதிரி மெத்தட் வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது பார்க்குறக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது தீ எரியும் போது இந்த மாதிரி கண்டினியூஸாக தூக்கி தூக்கி குத்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் ஆத்துறதுன்னு சொல்கிறாங்க. சைடில் ஃபுல்லாக நிறையா பொங்கி வந்துட்டுருக்குது. அந்த ஆவிலேயே இந்த ராகி மாவு நல்லா வெந்து வரணும். இப்போ தீ எரியிற விறகு பார்த்தோன்னா அடுப்புக்கு வெளியில் தான் இருக்குது, உள்ளே எரியறது கொஞ்சமாக தான் எரிஞ்சிட்ருக்குது. ஸோ இதை நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ சைடில் இருக்கிறதால கலக்க வேண்டாங்களா? அதனால சும்மா குத்தி குத்தி மத்து விட்டுறது ஆத்துறது மட்டும்தான். இது இப்படியே விட்டால் வெந்துக்கு பொங்காம இருக்கிறதுக்காக குத்துறது. 3 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி குடிக்குது. நம்ம ஏன் 4 ஊத்துன அந்த சொம்புல? நம்மளுக்கு எச்சவேன்னு ஊத்துனோம், நம்மளுக்கு வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு ஊத்துனோம்.
அளவுக்கு நீ ஒரு டம்ளர் பண்ணு பாரு, நாளைக்கு இங்கேயே பண்ணு. சரிங்க. சரி, அப்ப நாளைக்கு கம்மியா உனக்கு சின்ன சட்டி வச்சு, அளவு ரெண்டே சுட்டி, சின்ன சட்டி வச்சு கலர்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த குழியிலேருந்து ஒரு கரண்டியில் மாவும் தண்ணியும் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர்லேருந்து தண்ணி எடுக்கும்போது வந்த மாவையும் அந்த தண்ணியும் இப்போது இதோட சேர்த்துறோம். களிக்கு சைடிஷ்ஷாக நான் ரசமும் வாழைத்தண்டு பொரியலும் கொண்டு வந்திருக்கிறேன். அது கரெக்டான காம்பினேஷனே கிடையாதாம்மா. பச்சை பயிர் கடைஞ்சு பச்சை பயிர் கடைஞ்சு சாப்பிட்டோம். ஓகே, மச்சை கொட்டை பச்சைக்கயிர் எல்லாம் கடையில ரசமும் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவன் களியினால அவளுக்கு என்னன்னு தெரியாது. பல்லு ஒட்டிக்குமா? பல்லு ஒட்டா தங்கம். இனி இதுக்கு மேலே கிளறக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா செல செலன்னு நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. வெந்துருச்சுங்கிறக்கான பதம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடாக மாவு கீழேருந்து தூக்கி ஒரு சைடில் தள்ளிட்டு வரும். ஒரு சைடில் வர்றது வெந்து வந்ததுங்களா? எல்லாமே இனி களிய கிளற போறாங்க. இறக்கி வச்செல்லாம் கலர்றது இல்லை, அப்படியே ஒரு ஒய் ஷேப்பில் ஸ்டிக் இருக்கும், அதை கவக்குச்சின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சட்டியை நல்லா ஹோல்டு பண்ணிட்டு அது மேலே உக்காந்து கலருவாங்க. இதுதான் களி கலர்றதுக்கான கரெக்டான பக்குவம். களி கலர்றது அந்த சூட்டிலேயே கலரணும். அதுக்காக தான் பாத்திரத்தை எடுத்து அவங்க வெளியில் வைக்கல. தீ ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த குச்சிகளை வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். கிளறது பார்த்திங்கன்னா நல்லா மெதுவாக கெட்டியாக பிடிச்சி சுற்றி கலர்றாங்க. மாவெல்லாம் உடஞ்சி உடஞ்சி இப்போ ஈவனாக கலந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோஷன் எல்லாம் பண்ணி காமிக்கல, ஏன்னா இது மெயினாக என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சது. இந்த வீடியோ நான் எடுத்து 8 to 9 months மேலே ஆகுது. பட் இருந்தாலும் இந்த மெமரிஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பழங்காலத்து செய்முறை எப்படி இருக்குதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் மாவு பார்த்தீங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகலை, நல்லா சுற்றி விட்டு கிளறிட்டே இருக்கிறாங்க. இந்த தப்பையை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ மாவு நல்லா ஈவனாக கலங்கி வந்துடும். இப்போது ராகி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கலரெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. யூஸ்வலாக ரெட்டை துடுப்பு வச்சு தான் களி கலருவாங்க. இப்போ இன்னொரு துடுப்பு, அதாவது இன்னொரு உட்டன் ஸ்டிக் எடுத்து இது கூட வச்சு ஒரு ஸ்டிக்கை ஹோல்டு பண்ணிட்டு இன்னொரு புதுசாக எடுத்த ஸ்டிக்கை அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி கிளறும்போது கெட்டியாக இருக்கிற மாவு அப்படியே வெயிட்லெஸ்ஸாக மாறும். நெக்ஸ்ட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். அப்படி பெருக்க கூடாது, இப்படி அமைச்சு பார்க்கணும். இப்படி அமுத்துனால் இப்படி அமுத்துரு. ஒன்று ரெண்டு இந்த ஒன்று ரெண்டு லம்ஸ், அதாவது ஒன்று ரெண்டு கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிளறும் போது அதுவும் கரைஞ்சி களியோட சேர்ந்துடும். கொடுத்து பார்க்கலாம். ஊத்துக்கணும் தண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொதி வந்த உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் மறு தண்ணின்னு சொல்லுவாங்க. மறு தண்ணி ஆட் பண்ணி களி கலர்றதுங்கிறது. இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா நகுத்து விட்டு ஒரு கொதிக்கி வேக வைக்கலாம். இன்னும் முருக்கா கலர் வேணுமா? எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கிறோமல்ல, நல்லா கொதிச்சுக்கோணும். அப்போ தான் நல்லாயிருக்கு.
இதில் பிடிங்கி போட்டு விடு. அதையும் நல்லா ஒரு சுத்து விட்டு கலர்றாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த துடுப்பெல்லாம் எடுத்துடலாம். சுத்திலே இருக்கிறத நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. சட்டியிலேருந்து எடுத்து அப்படியே ஒரு தட்டத்தில் கொட்டிட்டாங்க. இதை சூடு ஆறுறதுக்குள்ள நல்லா உருண்டையாக பிடிச்சி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப சின்னதில்லை. இப்போ நம்ம ராகி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோன்னா கீரை, கடைஞ்ச கீரையும் இல்லை அப்படின்னா பச்சை செலவு சாறுன்னு சொல்லுவாங்க, பச்சை செலவு அரைச்சி வச்ச குழம்பு, பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி கடைகள் வந்து இந்த ராகி களிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனை தரும். இந்த பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய ராகி களி மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.